நண்பா, நீங்கள் ஒருவேளை ஒரு பாறையை உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். உள்ளியை வச்சு சுத்தியலினால் ஒரு அடி அடிக்கிறீங்க, ரெண்டு அடி அடிக்கிறீங்க, பத்தடி அடிக்கிறீங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 30வது அடியில் அந்த பாறை ரெண்டாக பிளக்குது அப்படின்னு வைங்களேன். இப்போ உங்களால் சொல்ல முடியுமா அந்த 30வது அடியினால் மட்டும்தான் அந்த பாறை ரெண்டாக பிளந்தது அப்படின்ட்டு? இல்லை, இதுக்கு முன்னாடி அடித்த அந்த 29 அடியும் அந்த பாறை ரெண்டாகிறதுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் நண்பா, வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி மேலே முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. உங்களோட முதல் முயற்சி தோல்வியில் முடியலாம், ரெண்டாவது முயற்சி தோல்வியில் முடியலாம். இந்த மாதிரி ஒரு 10 தடவை நீங்கள் தோத்தாலும் 11வது தடவை நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்ச அந்த 10 முறை தோல்வியும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட வெற்றிக்கு காரணமாக அமையும். ஸோ ஒரு தடவை ரெண்டு தடவை தோத்தீங்க அப்படின்னு முயற்சியை கைவிடாமல் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி மேலே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.